பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். நான் சொன்ன கான்செப்ட், நான் பேசுற கான்செப்டே எப்பவுமே அதுதான். அது ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் புரிதல் தேவையே இல்லை. அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் நான், இந்த நாடு நாம் வாழ முடியாத சூழல் வரும். அதான் உண்மை, நாம் வாழ முடியாத சூழல் வரும். இன்றைக்கு வந்து பாப்புலேஷன் கடைசியாக எடுத்தது எப்போ, சென்சஸ்ஸை 2011. இன்றைக்கி பாப்புலேஷன் ஏன் எடுக்க மாட்டேன்றான் பாப்புலேஷன் சென்சஸ், காரணம் தெரியுமா உங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா போய் கேட்டு பாருங்கள். தகவல் அறியும் உரிமை உட்காந்து மற்றதெல்லாம் நோண்டுறீங்கல்ல, ஆர்டிஐயில் ஒரு கேள்வி கேளுங்க. இன்றைக்கி இந்தியாவுடைய ப்ரெசன்ட் பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் என்ன, அது ரிலீஜியஸ் பிரேக்கப் என்ன, ஸ்டேட் வைஸ் ரிலீஜியஸ் பிரேக்கப் என்னன்றத கேட்டு பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. மேற்கு வங்காளத்தில் மொத்த வந்து எம்எல்ஏக்களில் 97 எம்எல்ஏக்கள் வந்து முஸ்லீம் எம்எல்ஏக்கள். இன்றைக்கி இந்த 97 பேர் வெளியில் போனான்னா யாருக்கோசரம் மம்தா பானர்ஜி அங்கே இந்துக்களை வந்து கொலை பண்ணுறாளோ அதே மம்தா பானர்ஜி அவன் காலி பண்ணிவிடுவான். இது யதார்த்த உண்மை. ஒன்று. ரெண்டாவது, பூகோள ரீதியாக இன்றைய நிலையில் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மூணு ஸ்டேட்லேயும் இன்னும் அடுத்து நான் சொல்லக்கூடிய அந்தந்த டார்கெட்டை டேட் சொல்லியிருக்கேன் இல்லையா, 2032. இந்த 2032 இந்துக்கள் இல்லாத நிலை வரும். இல்லாத நிலைன்னா என்ன, நீங்கள் ஜசியா வரி தான் கட்டணும். ஜசியா வரி கட்டினா தான் நீங்கள் இந்துவாக இருக்க முடியும். இப்போ மலப்புரத்தில் நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் வந்து வீபூதி குங்குமம்லாம் நெத்தியில் வச்சுக்கிட்டு போக முடியாது மலப்புரத்தில் இருந்தீங்கன்னா. போய் பாருங்கள், தெரியும். சும்மா உக்காந்துன்னு இங்கே அப்படியே வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் இப்படி பண்ணு இப்படி வந்துடுத்து அப்படி வந்துடுத்துன்னு ஆகாது. மலப்புரத்தில் போய் பாருங்கள், ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க முடியாது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது அங்கே இது ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை கட்டாயமாக விற்றுட்டு போக வேண்டிய சூழ்நிலை தான் வரும். லட்சக்கணக்கில் என்னால் உதாரணம் கொடுக்க முடியும் என்னால். அங்கே மலப்புரத்தில் இனி வாழவே முடியாதுன்னு வந்து எர்ணாகுளம் ஓடி வந்தவன் வந்து எத்தனை பேர் உங்ககிட்ட நான் பேச வைக்கணும்? நெதக்க, அதாவது அபாயகரமான லெவலில் வந்து தேசம் இருந்துன்னு இருக்கு. உங்களை இராணுவம் காப்பாற்றாது, போலீஸ் காப்பாற்றாது. ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்னைக்கு இப்போ கூகுளில் பாருங்கள், இந்தியாவில் மொத்தம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர், அவன் ரிலீஜியஸ் வைஸ் பிரேக்கப் என்ன, அதை முதல்ல பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எத்தனை ஜட்ஜஸ் இருக்கிறான், பேனல் அந்த கொலிஜியம் ஜட்ஜஸில் வந்து எத்தனை பேர் வந்து என்னென்ன ரிலீஜியன்றதை பாருங்கள். கிரிப்டோ பேரெல்லாம் வந்து நல்ல வந்து சர்மானு வச்சுட்டுருப்பான் அவன், கிரிப்டோவை. பானுமதினு ஒரு நீதிபதி இருந்தால் இங்கே தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு அந்த பேரெல்லாம் தெரியாது, சும்மா விமர்சனம் பண்ணுறது. நாங்கள் ஒன்றும் விஷயம் இல்லாத இந்த தகவல்கள்லாம் தேடி தேடி வச்சுக்கல மார்ஷல். பௌத்திக்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மூப்பன்னு சொல்லுவான் மலையாளத்தில், அமேசான் காடுகளில் இன்றைக்கும் உண்டு. அந்த சமூகத்துக்கு அறிவை புத்தகங்கள்லேயோ இதுலேயோ எழுதுனா அது பின்னாளில் வந்து அது அழிவு வந்துடும் அப்படின்றதால தலைமுறை தலைமுறைவாக சில வந்து அறிவுகளை வந்து காதால் வந்து வாயால் பேசி காதால் கொடுக்கறது தான் பௌத்திக்கு. புரியுதுங்களா? நான் பௌத்திக் பிரமுக்கு சொல்றதுக்குன்னே பல கோடி விஷயங்களை தேடி தேடி படித்தவன் நான். அப்போ நான் வந்து சொல்றதுக்கு தகுதி எனக்கு உண்டா, வேற யாருக்கு உண்டு? நீங்கள் சொல்கிற வரலாறுகள்லாம் எதுவுமே இந்த நாட்டில் நீங்கள் அதெல்லாம் வரலாறே கிடையாது. யார் சொன்னது வரலாறுன்னு? நீங்கள் இன்னைக்கு வந்து அந்த அந்தமான் நிக்கோபார் சிறையில் வந்து இருக்கிறது வந்து சாவர்கர் இருந்த ரூம். அது யார் சொன்னது உனக்கு? சாவர்கர் ரூமை வந்து தவிடுபடியாக இடிச்சாச்சு தெரியுமா உங்களுக்கு? இந்து மகாசபை போராட்டம் பண்ணித்து சாவர்கரோட இது வந்து நீங்கள் நாளைக்கு இந்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் காமிக்கலை அப்படின்னா ஒட்டுமொத்த இந்துக்களை நீங்கள் காயடிக்கிறீர்கள்னு வந்து சொன்னானுங்க. அரமனசோட வந்து அந்த இடத்த விட்டு வச்சானுங்க. இந்த நாட்டில் இருக்கிற இந்துக்களுக்கு முதல் எதிரி யாரான்னா இந்த ஜனநாயகம், டெமோக்ரஸி தான். டெமோக்ரஸின்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் வந்து இந்துக்கள் வந்து என்றைக்குமே வெறும் ஓட்டு வங்கியாக மட்டுமே இருப்பார்கள்.
இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஓட்டு வங்கியாக இருக்க மாட்டேன்னு தான் வந்து அவன் வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஏரியாவில் இன்றைக்கி அவனுடைய அரசியல் பங்களிப்புன்றது என்னன்றதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. நரசிம்மராவ் ஹிந்து தான், நரசிம்மராவ் இந்து சமூகத்துக்கு செஞ்சது என்ன? இப்படி நீங்கள் வந்து ஓவராலாக கால்குலேட் பண்ணி பாருங்கள், இந்த நாடு எத்தனை வருஷம் அவன் கையில் வந்து இருந்திருக்கு, அவன் என்ன பண்ணியிருக்கான்றதை வந்து எப்போ வந்து எப்படி வந்து இந்த நாடு அம்பேத்கர் வந்து சட்டத்தை வந்து இப்போ மொத்தம் அந்த அந்த டீமில் இருந்தது வந்து அம்பேத்கர் சட்டத்தை அவர் மட்டும் எழுதலை, அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர்லேருந்து ஆரம்பித்து மொத்தம் 14 பேர் இருந்தான் அந்த குரூப்பில். 14 பேர் வந்து 3 வருஷம் 4 வருஷம் காலகட்டத்தில் வந்து ஏற்றப்பட்ட சட்டம் அது. அந்த சட்டத்தில் அவர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து இந்த நாடு மதசார்பற்ற நாடுன்னு சொல்லவே இல்லை, இந்த நாட்டுக்கு பேர் பாரதம் இந்தியா இல்லை, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவர் அம்பேத்கர் எழுதின வந்து அந்த சட்டத்தில் இந்த நாட்டோட பேர் வந்து பாரதம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். பின்னாளில் இந்திரா காந்தியோட பீரியடில் 1974 பாரதம் என்கின்ற இந்தியான்னு போட்டு பாரதம் என்கின்ற பேரை படிப்படியாக எல்லா வரலாற்று புத்தகத்திலையும் அந்த பேரையே மறைச்சாங்க. ஏன் அப்படின்னா பாரதம் ஹிந்துக்களை சம்பந்தப்படுத்துகிறது, இதான் விஷயம். பரதகண்டம் கோவிலில் குருக்கள்கிட்ட போயிட்டு வந்து அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னா அவர் என்ன தெரியுமா கேட்பார், முதல்ல உங்கள் பேர் சொல்லுங்கள் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு வேறு, நீங்கள் பேர் நட்சத்திரம் எடுத்து சொன்ன உடனே பாரத வருஷே ஜம்புத்வீபே அப்படின்னு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பார். இந்த தேசத்துக்கு பேர் ஜம்புத்வீபம்னு பேர், 54 தேசங்களை உள்ளடக்கியது பாரதம். யார்கிட்ட வரலாறு சொல்கிறீங்க? எதையாவது கற்றுக்கோங்க. நான் கற்றுட்டேன், நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை என்னோடய பசங்களுக்கு நான் சொல்கிறேன், இதெல்லாம் நடக்கும் உஷாராருங்கன்றேன். ஒன்று, எதிர்த்து வாழ கற்றுக்கோ, இல்லையா இங்கேருந்து கிளம்புறதுக்கு அறிவை வளர்த்துக்கோன்னு சொல்கிறேன், இதான் விஷயம். இதை தான் சொல்லி உங்கள் பசங்களுக்கு நீங்கள் வளர்க்கணும். உங்கள் பசங்களை வளர்த்திங்கன்னா ஒன்று வெடிகுண்டு வந்து வைக்கிறதுக்கு வந்து பழகணும். இந்த நாட்டோடைய அத்வைத்தம் வந்து சொல்லி கொடுத்த கிருஷ்ண பரமாத்மா அதை தான் சொல்லியிருக்கிறான். இதை தான் நான் நேற்று சொன்னேன். நான் போர்க்களத்தில் வந்து அர்ஜுனன் எதிர்க்க நிற்கிறான், எதிர்க்க நிற்கிற அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா இதோ அந்த பீஷ்மாச்சாரியார் வந்து என்னை வந்து 3-4 வயசுலேருந்து எனக்கு வில்வித்தை வந்து அஸ்திர வித்தை கற்றுக் கொடுத்தாரு, துரோணர் கிருபர் இப்படி எல்லாருமே வந்து எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அஸ்திர பிரயோகமோ அறிவையும் சொல்லி கொடுத்தவங்க. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவான்னு சொல்லியிருக்கு. தெய்வம்ன்ற விஷயத்திற்கு மேற்பட்டவர்களை நான் எப்படி கொல்லுவேன்னு கேட்கும்போது சிரிக்கிறான் கிருஷ்ணன். மடையா உனக்கு இப்படி ஒரு கோழைத்தன் உனக்கு எங்கேந்திரா வந்ததுன்னு கேட்குறான். நீ சத்திரியன், தர்மத்தை காப்பாற்ற வேண்டியதற்காக நீ பிறவி எடுத்தவன், அதர்மத்தை அழிப்பதற்காக பிறவி எடுத்தவனுக்கு அப்படி ஒரு முடிவுக்கு அது மாதிரி பிறவியே அப்படி வந்தவனுக்கு உன் எதிர்க்க நிற்கிறவன் தாயா இருந்தா என்ன தகப்பனா இருந்தா என்ன, அந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தானடா நீ பிறந்த, உனக்கு எப்படி இப்படி ஒரு கோழைத்தனமான மனோபாவம் வந்தது? பகவத்கீதையில முதல் வார்த்தையே அபின்னு தான் ஆரம்பிக்கும். அபி என்றால் பயமற்றவன் என்று பொருள். எடுறா காண்டிபேத்தன்னு சொன்னான். அன்றைக்கி மட்டும் அவன் வந்து அந்த காண்டிபத்தை எடுக்காத வந்து அதே கோழைத்தனமான மனோபாவத்தில் அவன் இருந்திருந்தான் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண பரமாத்மாவே ஒத்த நீ செத்துப்படான்ட்டு போயிருப்பான், உதப்பட்டு சாவிடான்ட்டு போயிருப்பான். அவர் வீர விநாயக தாமோதர சாவர்கர் சொல்லி சொல்லி பார்த்தார். நீங்கள் அவருடைய எரிமலையை முழுசா படிங்க. ஒன்றும் வரலாறு தெரியாத விமர்சனம் பண்ணக்கூடாது. அவரை நான் நிஜத்துக்கு சொல்கிறேன், இதே வீர விநாயக தாமோதர சவர்கர் வந்து இஸ்ரேலில் பிறந்திருந்தார்னா இஸ்ரேலில் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து அவருடைய படம் வந்து தெய்வமாக பூஜிக்கப்பட்டிருக்கும், தெய்வமாக பூஜிக்கப்பட்டிருக்கும். இங்கே கிடையாது. அந்தமான் நிக்கோபாரில் வந்து சவர்கருடைய அடையாளங்கள் மொத்தத்தையும் அழிச்சிட்டான். சுதந்திர பாரதார பிரிட்டிஷ்காரனே செய்யாத ஒரு விஷயத்தை இந்திரா காந்தி அரசு செஞ்சது தெரியுமா உங்களுக்கு? சவர்கருடைய மொத்த சொத்தையும் வந்து சீஸ் பண்ணி அவன் பொண்டாட்டி தாலியில் இருந்த ஒரே ஒரு குண்டுமணியை கூட வந்து பிடுங்கின்னு போன அரசாங்கம் இந்த அரசாங்கம். பஞ்ச பரதேசியாக இறந்து போனார் மாமனிதர் சவர்கர். வரலாறு படிங்க, வரலாறை படிச்சிங்கன்னா தான், உண்மையான விஷயங்களை தேடி படிச்சிங்கன்னா தான் நீங்கள் அடுத்த சந்ததிக்கு சொல்ல முடியும். விமர்சனம் மிக எளிது, ரொம்ப ரொம்ப எளிது.
களத்தில் வந்து இறங்காதவன் வந்து இந்த நாட்டுக்கோசரம் வந்து ஒரு ஒரே ஒரு மரத்தை கூட வந்து ஒரு செடியை நடாதவன் வந்து ஏதாவது பேசுறதுக்கு யோகிதா அம்சங்கள் ஏதாவது உண்டா? ஏதாவது உண்டா? நம்மளுடைய சமூக பங்களிப்பு என்ன? அவன் சமூகத்துக்கு பங்களிப்பு கொடுக்குறான். நீ பாருங்க, நீங்க யதார்த்தத்தை போய் பாருங்க. சும்மா வந்து அப்படியே இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும், ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெறும் எண்ணிக்கைகள் மட்டும், உயர்ந்த எண்ணிக்கைகள் மட்டும் மகத்தான விஷயத்தை சாதித்ததில்லை. இது சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. நீங்க சும்மா வந்து இன்னும் கனவுலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, 80 கோடி 80 கோடின்னு. அங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து பெரும்பான்மை வந்து யார் இருந்தது? உதவாங்கினது யாரு? அவன் முந்தானத்தை ரவி போட்டான் பாருங்க, ஒரு வீடியோ கழுத்தை வெட்டினா பாத்தீங்களா? அப்படியே பாத்தீங்களா இல்லையா? சத்தியம் அது. அதுதான் இன்னைக்கு யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயம். கொலைபாதக மதம் அது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அது. அதுல ஒன்றும் அப்படியே வந்து அங்க சமரசம்லாம் ஒன்றும் ஆறா ஓடி இல்லை. இன்றைய ஆட்சியாளர்கள் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி உள்பட முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பயந்து பயந்து தான் அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கான். 4 நாளைக்கு முன்னாடி டெல்லியிலேருந்து ஒருத்தன் கிட்ட பேசுகிறான், இப்படி நடக்குதே ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு அவன்கிட்ட கேட்குறேன். அவன் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்க்கு செக்ரட்டரி. அவன் என்ன பதில் தெரியுமா சொன்னான்? வெளில சொன்னால் வெக்க கேடு ஜி, பயப்படுறாங்கன்னா. என்ன ஏன் பயப்படுறாங்கன்னா? நாடு முழுவதும் அவங்க கலவரம் பண்ணுவாங்க ஜி. சிஏஏ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணானே இங்கே 1000 லைட்ஸில். எடப்பாடி என்ன பண்ணார் போலீஸ்க்கு? போலீஸ் லட்டி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி நீங்கள் வாழறீங்களே வேலூரில், அங்கே ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது, 15 போலீஸ்காரனை, அதில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் வந்து பொம்பளை, உடம்பு பூரா வந்து அந்த பேண்ட்டு சட்டையை வந்து கிழிச்சிட்டு 5 கிலோமீட்டர் ஓட விட்டான் அந்த பொம்பளை. நிர்வாணமாக ஓடித்து அந்த பொம்பளை, நான் வச்சுருக்கிறேன் ஆதாரம். அந்த பொம்பளைக்கு நடந்த கொடுமையை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த ஜபகிரில்லா மன்னிப்பு கேட்டான் போய் அந்த பொம்பளை. அந்த பொம்பளை காரி துப்புனா மூஞ்சில, நீங்கள் பார்த்தா ஒரு மனுஷனாடா, அப்பா அம்மாவுக்கு தானடா பிறந்த, நீ ஒரு பொம்பளைக்கு தானடா பிறந்தேன்னு கேட்டான் அந்த பொம்பளை. என்ன தெரியுமா சொன்னா ஜெயலலிதா? அதில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு 120 தையல் காலில் மட்டும். அவர் வந்து அவர் இனிமேல் வந்து அன்ஃபிட்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஃபோட்டோ கரெக்டமாக நான் உங்களுக்கு, திருவண்ணாமலையில் இருக்கார் அவர். 120 தையல் கால் ஊனம் இன்னைக்கு, அந்த எலும்பே எடுத்தாச்சு, நொறுக்கிட்டான் நொறுக்கிட்டான். என்ன தெரியுமா சொன்னா ஜெயலலிதா? போலீஸ் கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வெளில வந்துருங்கன்ட்டான். தெரியுமா காரணம் என்ன தெரியுமா? தே ஆர் டிசைடிங் ஃபேக்டர்ஸ். நீங்க பைத்திய மாதிரி பேசின உட்காந்துருக்கீங்க. நீங்க 80% இருந்து 100 பிரிவா இருப்பீங்க. அவன் வந்து 12% தான் இருக்கிறான் இன்னைக்கு. 12% இருந்தாலும் அவனுடைய கோல் ஒன்னே ஒன்று தான், தாருல் இஸ்லாம். உங்களுக்கு எந்த கோலுமே கிடையாது, நமக்கு எந்த கோலுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரே ஒரு கோல் தான். அந்த இவர் சொன்னார் பாருங்க, திருமூலர் சொன்னார் பாருங்க, அரிசிலை உண்டார் அடப்பண்ணினார் இடப்பக்கம் நொந்ததே என்றார், ஆவி பிரிந்தார் அப்படின்வார். அதான் நம்ப. இதை தான் பாரதி சொன்னான், தேடிச்சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி துன்பம் மனம் வாடி மிக உழன்று பிறர் வாட பல செய்கைகள் செய்தி நரைகூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அவன் விழவே இல்லை. பாரதியை வந்து அவன் சிங்கம், அவன் காரி துப்பிட்டு போனான் அத்தனை ஜனங்களையும். அவன் அவன் மாமனிதன், அவன் வேலை விழுந்தது நம்ம தான் விழுந்தோம், நம்ம தான் விழுந்தோம். பாரதியை புனக்கணிச்சோம், வாஞ்சிநாதனை புறக்கணிச்சோம், மாமனிதன் வீர விநாயக தாமோதர சவர்க்கரை புறக்கணிச்சோம். நம்ம கொண்டாடினதெல்லாம் யாரை கொண்டாடணும்? இதோ இன்றைக்கும் வந்து பிரியங்கா காந்தியை தான் கொண்டாடின்னு இருக்கோம். இதானே நம்மளுடைய உண்மை? அப்புறம் என்ன பேச்சு? வரலாறு படிங்க மார்ஷல், உங்கள் சந்ததிகளுக்கு சொல்லுங்கள்.
செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும்னா ஓயாரு பௌத்திக்குனா அதுதான். நான் ஊதுற சங்க நான் ஊதிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சங்கம் ஊதுறது என்னோட கடமை. நான் பிறந்து வந்ததே அதுக்கு தான் வந்தேன். சத்தியம் என்ற சங்கு வந்து இப்படி தாண்டா நடக்கும்னு ஊதிக்கிட்டே இருக்கும். கேட்டா கேளு, கேட்கலன்னா எனக்கு என்ன இருக்கு? இதே தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறான் கீதையில். அதனால் வரலாறு படிங்க மார்ஷல், எதையுமே வந்து அசால்ட்டாக விமர்சனம் பண்ணாதீங்க. நமக்கு வந்து ஆழமாக ஒரு விஷயத்தில் வந்து புரிதலும் அறிதலும் அதில் இறங்கி வந்து நாம் வந்து தெளியக்கூடிய வந்து பண்பும் இதெல்லாம் வந்து இல்லாத வந்து நாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து மேம்போக்காக அணுகுவது என்பது இதெல்லாம் வந்து அழிவு ரீதியான ஒரு சிந்தனை. இதெல்லாம் இது துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டில் வந்து இது இது இதை இந்த மா இந்த சிந்தனையை தான் முன்னெடுத்திருக்காங்க. இந்த சிந்தனையை முன்னெடுத்துட்டு இது இந்த விஷயத்தை வந்து இந்த கோழைத்தனத்தை மூடி மறைக்கிறதுக்கு பல விஷயங்களை வந்து இவனுங்க சொல்லிட்டு போயிட்டானுங்க. அதெல்லாம் வந்து யதார்த்தத்துக்கு அதெல்லாம் கதைக்கு உதவாது. நீங்கள் என்ன பாடுபட்டு தேடி பணத்தை சம்பாதித்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகள் அந்த பணம்னா பாருங்க ஓயார. அதை மாதிரி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வைக்கிற வீடு வாசல் டெக்னாலஜி இது எல்லாத்துலேயும் சொடக்கு போடுற நேரத்தில் 2000 பேர் வீட்டுள்ள பூந்து பிரிச்சிருவான் எல்லாத்தையும். இதுதான் நடந்தது காஷ்மீரில், இதுதான் நடந்தது. காஷ்மீர் முஸ்லீம்ஸ்னு எவனுமே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? வரலாறு எடுத்து பாருங்கள், 150 வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீரி முஸ்லீம்ஸ்னு எவனுமே கிடையாது. காஷ்மீரி இந்து உண்டு, காஷ்மீரி பிராமணன் அவன்தான் அவன் ஃபோட்டோ ஒன்றா நான் அனுப்புகிறேன் பாருங்கள். அந்த காஷ்மீரி பிராமணன் தான் மேலே வெட்டுக்கிறியா கீழே வெட்டுக்கிறியான்னு கேட்டு அவனுக்கு தான் வந்து காஷ்மீரி முஸ்லீமாக மாறினாங்க. மாறின முஸ்லீம் என்ன பண்ணால்? மாறாத இந்துக்களை அந்த அங்கேருந்து வெளில அமிச்சிட்டான். யதார்த்தமான வந்து உண்மை, நாளைக்கு இவ்வளோ பேசுகிற நானே வந்து நான் என்னை வந்து ஒரு ஃபோர்ஸ்டு துளுக்கனாக நான் மாறினேன் அப்படின்னா, நான் என்னுடைய வந்து நான் மாறின விஷயத்தை அவங்களுக்கு நான் நிரூபிக்கிறதுக்கோசரம் நான் பல விஷயங்களை நான் வந்து இந்து சமூகத்துக்கு பண்ணுவேன், பண்ணி தான் ஆகணும். மாறினவன் வந்து கிறிஸ்துவனாக மாறினவன் பரம்பரை பரம்பரையாக இருக்கிறவனோட வேகமாக இருப்பான். காரணம் என்னென்ன? அவன் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ப்ரூவ் பண்ணனா அவனை அங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவன் வந்து இருந்த விஷயத்தையும் விட்டுறான், உள்ளே போன விஷயத்தையும் விட்டுறான். என்ன தெரியும் உங்களுக்கு சவுத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கோசரமே நான் போனேன் மணிகண்டனை பார்க்கணும்னு. கதறான் மனுஷன், ஒன்றுமே பண்ண முடியல ஜி. திருநெல்வேலி நம்மளது இல்லை ஜி. திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவில் மட்டும்தான் ஜி நம்மளது. இங்கே ஒன்றுமே கிடையாது ஜின்ட்டான். எவ்வளோ பெரிய என்ன மயிர் பிடிங்க டவுன் அது திருநெல்வேலி. சத்தியம் பண்ணி சொன்னால் நம்ப மாட்டீங்க, 300 மொபைல் கடை பார்த்தேன் நான் திருநெல்வேலியில் மட்டும். 300 கடை, எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் ஷோரூம், எல்லாம் துளக்கும். யார் வாங்குவா எனக்கு தெரியல. சின்ன டவுனு திருநெல்வேலி. திருநெல்வேலி, கடையநல்லூர், அம்பாசமுத்திரம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டவுனு எல்லாம். அந்த திருநெல்வேலி டவுனில் வந்து ஒரு 300 மொபைல் கடை, எல்லாம் நியான் லைட் போட்டு சகஜோதியாக இருக்குது. எந்த கடையிலையும் ஜனங்க இல்லை. எப்படி வாழறான்? எங்கிருந்து காசு வருது? எப்படி பண்ணுறான்? நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லாம் வந்து மாயையில் வாழாதீங்க, அதெல்லாம் வேலை ஆகாது. நமசிவாயம், நாதன் தாழ் வாழும்.